ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுடிஷியரி டெய்லி. இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு அடிப்படை குடிமக்கள் கூட இந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். எல்லா இயர்ஸ் எல்லா ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஓம்பட்ஸ்மேன் பற்றி கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஓம்பட்ஸ்மேன், வாட் இஸ் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட எந்தெந்த குறைகளாம் வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம், எந்தெந்த குறைகளை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சும் வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டோட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வங்கிக்கு போறீங்க, இந்த மாதிரி ஒரு செக் கொடுக்குறீங்க, உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரின்னு சொல்லிட்டு செக் வாங்கி வச்சுக்கிறாங்க, நாளைக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தொகையை வந்து அதில் எழுதி கொடுத்துருக்கீங்களோ, அப்புறமா நீங்கள் வந்து நாளைக்கு மறுநாள் வந்து போயிட்டு கேட்குறீங்க, இந்த மாதிரி தொகை எடுத்துட்டீங்களான்னு, அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு போகும்போது அவங்க இதே மாதிரி பதில் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டியூட்டி வந்து அவங்க உங்களுக்கு செய்யலை. ஸோ நீங்கள் அடுத்தது வந்து எங்கே போவீங்கன்னா, வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட போவீங்க. இப்போது பேங்க் மேனேஜர்கிட்ட போகும்போது அவரும் வந்து அந்த மாதிரி தான் வந்து அதே மாதிரி, இப்போ எப்படி அந்த ஒரு எம்ப்ளாயி இந்த கவுண்டர் 1, 2, 3 இந்த மாதிரி கவுண்டர்ஸ்லாம் இருக்கும்ல பேங்க்கில், அதே மாதிரி வேலை தான் வந்து இப்போ பேங்க் மேனேஜரும் ஒரு மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாமல் உங்களுக்கு அந்த விஷயத்தையோ இல்லை உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, நீங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் விஷயத்துலையோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க் மேனேஜர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் பேங்க் மேனேஜர் மேலே எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னா, வந்து ஓம்பட்ஸ்மேன் கிட்ட போவீங்க. இப்போது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்லேருந்து நிறைய பேர் அக்கௌண்ட்லேருந்து காசு உங்களை எடுப்பாங்க, இதுக்காக பிடிச்சாப்பாங்க, அதுக்காக பிடிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ப்ராப்பராக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்காது, எதுக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ காசு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஓம்பட்ஸ்மேன் ஆடி போகலாம். இப்போ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ ஏதோ ஒரு முரண்பாடு, ஏதோ ஒரு தகராறு இப்போ பேங்க் மேனேஜர் கூட உங்களுக்கும் ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து உங்களோட ஒப்பீனியன் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிற விஷயத்தையோ நீங்கள் ஓம்பட்ஸ்மேன்கிட்ட போகலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கஸ்டமர்களோட குறைகளை தீர்க்கத்துக்கும் பேங்க் வந்து ஒரு இல்லீகலான ஒரு சட்டத்துக்கு புறமா எதுவும் வந்து செயல்படக்கூடாது. அந்த மாதிரி செயல்பட்டால் நம்மளோட குடிமக்களோட அந்த பேங்க்கில் வச்சு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட குறைகளை தீர்க்கத்துக்காக ஓம்பட்ஸ்மேன் உருவாக்கப்பட்டது. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க தான் வந்து இந்த ஓம்பட்ஸ்மேன் வந்து உருவாக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த பிரிவின் கீழே உருவாக்குனாங்க பார்த்தா வந்து 35A அதுக்கீழே உருவாக்கியிருக்காங்க, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் எந்தெந்த விஷயத்துக்குலாம் வந்து ஓம்பட்ஸ்மேன் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, பேங்கிங்கோட சர்வீஸில் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். பேங்க் மேனேஜர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்கல, உங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த குறைகள் வந்து உங்களுக்கு அப்பவும் தீர்க்கலனா தான் நீங்கள் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட போகணும். ரெண்டாவது விஷயம், இப்போது ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா, நீங்கள் அதை குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளே, ஒரு வருஷத்துக்குள்ளே ஓம்பட்ஸ்மேன் கிட்ட அதை எடுத்துகிட்டு போயிருக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து 1 இயர்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 1 இயருக்கு அப்புறமா ஆயிடுச்சுன்னா, அதாவது வந்து 1 இயருக்கு அப்புறமா, வித்தின் 1 இயர் மட்டும்தான் அவங்க கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம்னா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. மூணாவது விஷயம், இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்கள் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட போகாமல் டேரெக்டாக கோர்ட் போயிருக்கீங்க, டேரெக்டாக நீங்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கீங்க, அப்போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதியானது, ஓம்பட்ஸ்மேன் அதில் தலையிடாது. அப்புறம் நாலாவது விஷயம், ஓம்பட்ஸ்மேன் வந்து அதிகபட்ச காம்பன்சேஷனாக 1 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட வாங்க முடியும். ஓம்பட்ஸ்மேன் கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் வெறும் 1 லட்சம் மட்டும்தான். ஐந்தாவது விஷயம், இப்போது ஓம்பட்ஸ்மேனோட ஜட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதை நீங்கள் அதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஓம்பட்ஸ்மேனோட ஜட்மெண்ட் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, உங்களுக்கு வந்து அது ஒரு திருப்திகரமாக இல்லை, நீங்கள் அடுத்தது வேறு எங்கே போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அப்பலண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகலாம். அதாவது டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க அந்த பதவியில், அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் வந்து அப்பலண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஓம்பட்ஸ்மேனை எங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, என்னென்ன பர்பஸ்க்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், என்னென்ன பர்பஸ்க்குள்ள எந்த ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே இந்த கால அவகாசத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே மேலே வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் ஓம்பட்ஸ்மேனோட நோட்ஸ் அண்ட் அதுக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட குவிஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.